வாரிஸ் டைம்ல ரஞ்சிதமே சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆகி நல்லா வைரலா போயிட்டு இருந்தது. என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். Bloody sweet. சாக்லேட் செய்வது எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால அவரு இன்னொன்னு நினைப்பாரு, ஃபர்ஸ்ட் சிரிப்பாரு, அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்ஸ் எனக்கு எதில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த லெஜண்ட் டீசர் வந்து அப்லோட் பண்ணேன். அந்த டீசர் பார்த்து ஃபைட் நல்லா இருக்கு, ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைட் பண்ணேன். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கு. ராதேஷம் அப்படின்னா சாய் பல்லவி அங்கே பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும்போது நானி சார் இங்கே வந்து லுக் விட்டுட்டு இருப்பாரு. ராதேஷம் கேமரா எல்லாமே நான் தான். இந்த ஒரு போன் தான், இந்த ஒரு போனை வச்சுதான் எடிட் பண்றது எல்லாமே. வாரிசு படத்திலேயே பார்த்துருப்போம் அவரோட ஒரிஜினல் ரியாலிட்டியே, அவர் வந்து அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத வாரிசு படத்திலே பார்த்துலாம். நம்ம என் ஃப்ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறான், டே ட்விட்டர்ல நீ இருக்கடா அப்படின்ட்டு. எனக்கே இப்போதான் தெரியும் என்ன, விக்ரம் வந்து வெளியே நிற்பார்ல அந்த பொண்ணு சத்தி கத்திக்கிட்டு இருக்கோம்ல அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீனும் கேஜிஎஃப் பார்ட் டூல அந்த ஹீரோயின் வந்து அம்மா வர போறாங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக் பண்றேன். அம்மா வர போறாங்க அதில் வந்து சும்மா ஃபஸ்ட்டு போஸ்ட் கொடுப்பேன், அப்புறம் சைலன்ஸ் சொல்லுவேன், அப்புறம் அடிப்பேன், அவ்வளோதான். என்ன அடிப்பீங்க? வால்ஸ் தீபாவளி அருகமா வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிஸ் டைமில் ரஞ்சிதமே சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆகி நல்லா வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் விஜய் மட்டும் வைரலாக போல, விஜய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வந்துட்டு இருந்தாருன்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம அன்பு ப்ரோ தான். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். மை செல்ஃப் ஐஎம்கே அன்புராஜா. நான் இப்போ எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கேன் தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில். காலேஜ் போயிட்டுருக்கு, செமஸ்டர் ஒரு மாதத்தில் வந்துடும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஊர் வந்து ஏச்சித்தூர், நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வாரிசு ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்கில் நல்லா வைரல் ஆகிட்டீங்க. அந்த சாங் ரிலீஸ் ஆன டைமில் யாரும் சாமிப்பேன், தளபதிக்கு டப்பு இருக்கிறாரு, ராஷ்மிகா கீக்கெல்லாம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாங் போடணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? நான் வந்து டுவெல்த்து முடிச்சிட்டேன், டுவெல்த்து முடித்து நெக்ஸ்ட்டு காலேஜ் சேரும்போது அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்டு வீட்டில் வந்து உட்காரும்போது 3 மாதம் கேப் இருந்துச்சு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போ வீட்டில் சும்மா இருந்ததுனால எனக்கே கடுப்பாக இருக்குது, வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால் சரி சும்மா இருக்கோமே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோஷாப் பண்ண கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சின்ன சின்ன வீடியோ எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்களும் எடிட் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இதுவே பழகி சரி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி. இது இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன், அது நல்லா பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆச்சு, இதே மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு அதனால் பண்ணேன், நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு போட்டேன் எந்த ஒரு கிளாரிட்டி, அதுக்கே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுப்பாக டைம் எடுத்துக்குவேன். ஆனால் இந்த வீடியோக்கு நான் அப்படி பண்ணவே இல்லை, சரி சும்மா போடுவோமேன்ட்டு ராஷ்மிகா வந்து நம்ம ஆளுங்கிறதுனால போட்டேன். ராஷ்மிகா நம்ம ஆள், நம்ம ஆள். இப்போ ஹாஃப் அன் அவரில் எடிட் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்றீங்க, ஆக்சுவலி அதில் நிறைய ஒர்க் இருக்குது, அரை மணி நேரத்தில் எப்படி முடிச்சிங்க? அதை ட்ரைனிங் தான் பழகிடுச்சு ப்ரோ. நீங்கள் வந்து கண்டென்ட் நல்ல வீடியோ இருக்குல்ல அது ஃபுல்லாக அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 1 டே ஆகும். அந்த 1 டே நான் நல்ல வீடியோ ஒரு 10 வீடியோ ஒரு 15 வீடியோ போட்டிருப்பேன் தொடர்ந்து. இந்த வாரிசு வீடியோங்கிறதுனால 50 கட்டது அந்த வீடியோ மாதிரி தான் அப்லோட் பண்ணேன், அதனால் பழகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னால் கூட டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ 50வது வீடியோவில் ரீச் பண்ணிட்டீங்க. ஆமாம். எப்படியோ 50 வீடியோ கஷ்டப்பட்டு போட்டு இல்லைன்னா இப்போ வரையும் எதுவுமே ரீச். ஆமாம் ஆமாம். அப்படின்ற போது 50வது வீடியோ இது பண்ணிட்டீங்க. அது ஏன் நீங்கள் நான் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா வெறும் விஜய் வீடியோஸாக போட்டுட்ருக்கீங்க, வாரிசு போட்டிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தளபதியோடைய மாஸ்டரையும் வந்து அதை பண்ணியிருந்தீங்க,
அது பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு? இது நம்மளால பண்ண முடியும், கொஞ்சம் டஃப்பான ஒரு சீன். ஆமா, அது நீங்க உட்காந்து விஜய் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதுல விஜய் இல்ல, விஜய் இருக்க மாட்டாரு. அதெல்லாம் விஜய் டூ போறது இருக்காரு. ஆமா, நான் மட்டும் தான் இருப்பேன். நீங்க இருக்கீங்க. அது அது எப்படி பண்ணீங்க? லேட்டா தான் போட்டா. சரி, எல்லா கண்டென்ட்டும் நம்ம எடுக்கிறோம், கொஞ்சம் ஃபைட் சீன் பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் புதுசா இருக்குமேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்ஸ் எனக்கு எதில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த லெஜண்ட் டீசர் வந்து அப்லோட் பண்ணேன். அந்த டீசர் பார்த்து ஃபைட் நல்லாயிருக்கு, ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைட் பண்ணேன். அது கஷ்டம்தான், லேயர் லேயராக பண்ணுறது வந்து ஃபைட் வந்து ரொம்ப என்ன டைம் எடுத்துச்சு. ஃபஸ்ட் டைம் அது அதுதான் எனக்கு பழக்கமாயிடுச்சு. அந்த ஃபைட் சீனால தான் எடிட்டிங் பண்ணால் ஃபாஸ்ட்டாக எனக்கு பழக்கமாயிடுச்சு. லேயர் லேயராக கிளிக் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஃபைட் சீன் அப்படின்னா லெஜண்ட் தான். அப்போ நீங்கள் லெஜண்ட் பண்ணியிருக்காங்க? லெஜண்ட் பண்ண டேட்டர் பிரிண்ட் தான் ஓடி இருந்துச்சு. மணால அச்சடி தான் நினைச்சு விட்டாங்க. பண்ணலாம், தரமா பண்ணுவோம், லெஜண்ட் பண்ணுவோம். இவ்வளவு கஷ்டமான ஒரு வீடியோ. ஆக்சுவலி உங்க டீம்ல எத்தனை பேர் அதை சொல்லுங்க. பஸ் கேமரா யார் பண்றா, எடிட் யார் பண்றா? நீங்கள் கேட்டீங்க, பட்டு நான் மூணு மாதம் வீட்டில் இருந்தேன். மூணு மாதம் வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும்தான் பண்ணுவேன். கேமரா எல்லாமே நான் தான். இந்த ஒரு ஃபோன் தான், இந்த ஒரு ஃபோனை வச்சு தான் எடிட் பண்ணுறது எல்லாமே. இந்த ஃபோன் வந்து அங்கே ஸ்டாண்ட் இருக்கும், ஸ்டாண்டில் நிற்க வச்சுருவேன். அந்த ஸ்டாண்டில் நிற்க வச்சு நான் ஸ்க்ரீன் நின்றுட்டு நடிக்க ஆரம்பிச்சிருவேன். அது நடிக்க நடிக்க எனக்கு கொஞ்சம் பயமும் போயிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயமும் தெளிவு வருது, பயம் போயிடுச்சு. டைலாக் நம்மளே பேசுகிறோம். எத்தனை டேக் போறோமோ அத்தனை டேக் நமக்கு நல்லது தானே. அதனால ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு தடையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி 50th வீடியோல ரீச் ஆயிட்டீங்க. ஆமா, இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? என்னடா வேலை பத்தி இல்லாம போன வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க, என்னடா ரீல்ஸ் ரீல்ஸா பண்ணிட்டு இருக்கான், ரீல்ஸ் பைத்தியமா இருப்பானோ அப்படின்னு வச்சுட்டு. வீட்டுல எல்லாம் சொன்னாங்கதான், தேவையில்லாத வேலை, படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சும்மா இருக்குமே, என்ன பண்றது, அதான் ட்ரை பண்ணேன். இப்போ இவ்வளவு பேர் என்ன பாத்துருக்காங்கம்மா அப்படின்னு நீங்க வீட்டுல சொல்லிருப்பீங்க, அம்மாட்டியும் அப்பாட்டியும். அது என்ன சொன்னாங்க? ஏன்னா கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு கழுவி ஊத்திருப்பாங்க. இந்த வீடியோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நீங்க சொன்னதுமே அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்களே? நிறைய கொடுத்துருக்காங்களே, நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்து, நீ இதுல போட்டது வீடியோ போட்டு சம்பாதிக்க போறியாடா அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லைப்பா, சும்மா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து சரி படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு தான் படிக்கதான் அவர் சொல்லுவார். லீவ் டைமில் வந்து சும்மா தான் இருப்போம். சரி எல்லா பசங்களும் வேலைக்கு போவாங்க, என்னைக்கு வேலைக்கு விடுங்க அப்படின்னு, வேலைக்கு போ, அனுப்பிச்சி விட்டா நல்லா இருக்கும், நானும் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கேயுமே அனுப்புறதில்ல. நானே உனக்கு காப்பாற்றிக்கிறேன், நீ வீட்லேயே இருறா அப்படின்ட்டாங்க. அது எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் எனக்கு நல்ல ஃபாதர், நல்லா பண்ணுற, நல்லா பண்ணுற அப்படின்னு தான் சொன்னார். நீ போடுற, பட்டு நீ கொஞ்சம் ஆடியன்ஸ் சொன்னாங்க, நீ தனியாக தெரியுற, வீடியோ கொஞ்சம் தனியாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, படம் எடுக்கிறவங்க வந்து ஒரிஜினல் கேமரா குவாலிட்டி நிறையா இருக்கும், ஏன் கேமரா குவாலிட்டி கம்மி தான், அதனால தான் அப்படி இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா வந்து பரவாயில்ல பண்ணுறா அப்படின்னாரு. ஸ்டார்டிங்கில் போட்டது எவ்வளோ வியூஸ் வந்துச்சு? ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் போட்டது எனக்கு வியூஸ் கிடைக்கல. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 4000 பேர் பார்த்தாங்க. ராதேஷம் போட்டேன். ராதேஷம் அப்படின்னா சாய் பல்லவி எங்க பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும் போது நானி சார் இங்க வந்து லுக் விட்டுட்டு இருப்பாரு, அந்த சீன் தான் பண்ணேன் நானு. ராதேஷம் கேப்பாங்களாம், ஏன்டா உனக்கு ராஷ்மிகா கேக்குதாடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆமா ராஷ்மிகா கேக்குதா அப்படின்ட்டு போயிடுவேன். ராஷ்மிகா கேக்குதா? ஆமா. அப்ப ராஷ்மிகா கிடைச்சா ஏதாவது ரொமான்டிக்கா டான்ஸ் போடுவீங்களா, பாட்டு பாடுவீங்களா? டெஃபினெட்லி. ராஷ்மிகானா என்ன வேணா பண்ணுவீங்க? பண்ணலாம், தப்பு இல்லை. ராஷ்மிகாவுக்காக ஒரு சாங் பாடுவேன், அதுவே எடிட்டிங்ல தான் பண்ணுவேன், ரியல்ல பண்ண மாட்டேன். நீங்க பண்ணீங்க, நாங்க எடிட் பண்ணிக்கிறோம். வேணாம், அது எடிட்டிங்கில் தான் பண்ணுவேன் எப்பயுமே. நான் எப்பயுமே நான் வந்து சிங்கிளாக தான் இருப்பேன். பட் சிங்கிள்னா என்னோட ஸ்கில்ஸ் வந்து எடிட்டிங்கில் மட்டும்தான் காமிப்பேன். அதனால் வாரிசு பண்ணிட்டீங்க, அடுத்து லெஜெண்டுக்கு வெயிட்டிங்.
அதுக்கு அடுத்த படம் என்ன டார்கெட்? மன்மதன் பார்ட் 2. மன்மதன் பார்ட் 2? அது சிம்பு என்ன பண்ணீங்களே? நான் பண்றேங்க. சிம்பு என்ன முடிக்கலையா? அது ஸ்கிரிப்டே ரெடியா, படம் எப்ப பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியே இல்ல. சிம்புக்கு என்ன ஐடியா இல்ல? அது வந்து அவர் வந்து படம், இது ஷார்ட் வீடியோ, அதனால பார்ட் 2. இப்போ ரீசன்ட்டா ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்களா? ஆ, லியோ இப்பதான் அப்லோட் பண்ணேன். லியோ இப்பதான் அப்லோட் பண்ணீங்க? ஆமா. சாக்லேட் செய்வது எப்படி அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால. ஆமா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம்ல, அவர் அடிக்கிறாரு உடைக்கிறாரு, சரி நம்ம ஏன் சும்மா நிற்கிறோம், பேப்பர் வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அது கான்செப்டா போட்டேன். அவர் என்ன நினைப்பாரு? ஃபர்ஸ்ட் சிரிப்பாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். பிளடி ஸ்வீட்டி, நம்மளா சொன்னா சிரிச்சிருவாங்க. இருந்தாலும் சொல்லலான்னு சொன்னா நல்லா இருக்கு. ஆக்சுவலி அதில் நீங்கள் விஜய் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை பண்ணுறீங்க. ஆமாம். நீங்கள் ராஷ்மிகாவுடைய மிகப்பெரிய ஃபேன். க்ரஷ் ராஷ்மிகாவுடைய க்ரஷ். ராஷ்மிகாவுடைய க்ரஷ்ஷா இல்லை நீங்கள் ராஷ்மிகாவுடைய க்ரஷ்ஷா? ரெண்டுமே. அப்போ ராஷ்மிகாவுக்கும் உங்கள் மேலே க்ரஷ்? ஆமாம். வீடியோ பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. விஜய்க்கு சாதாரணமாகவே அவருக்கு வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு காமெடியான விட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தது. வீடியோ பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாருன்றதை நீங்களே ஒரு ரியாக்ட் பண்ணி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சிரிச்சிருப்பாரு, அது கண்டிப்பா பண்ணுவாரு. வாரிசு படத்துலயே பார்த்திருப்போம் அவரோட ஒரிஜினல் ரியாலிட்டி, அவரோட அவர் வந்து அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத வாரிசு படத்துலயே பார்த்தலாம் நம்ம. அவரோட ஒரிஜினல் ஆக்டிங்கும் சரி, ரியல் லைஃபும் சரி, வாரிசு தான். அந்த ஆக்டிங்ல நீங்க பாத்துருக்கலாம், அந்த ஆக்டிங்கே அவர் அப்படி பண்றாரு. வீடியோ பார்த்தா எப்படி பண்ணிருப்பாரு? வீடியோ பார்த்தா ஆமா கண்டிப்பா. அதுக்கப்புறம்தான் நிறைய பேர் வர இருந்தாங்க. மாப்பிளைக்கு அவ்வளோ வெறி ஹீரோயினியா பார்த்து. ஆமா. வேற ஏதாவது ஐடியா இருக்கா? வேற ஹீரோஸை பண்ணி பண்ணணும் ஐடியா இருக்கா? அவ்வளோதான், இனிமேல் துணிவு பண்ணலான்னு இருந்தேன், அது வெயிட்டிங்ல இருக்கு. துணிவு பண்ண போறீங்க? ஆமா, துணிவு, மன்மதன் பார்ட் 2, அப்புறம் வாரிசுலயே ஒரு வீடியோ இருக்கு, அது பண்ணணும். பட் ராஷ்மிகா நம்மளால போயிட்டாங்களே, பண்ணிதான் ஆகணும். நான் வந்து என் வீடியோஸ்ல அதிகமா ராஷ்மிகா தான் மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த ஜோடி சேர்ந்துகிட்டு ஒரு போட்டோ போட்டுருக்கீங்க. ஆமா, அது அப்படியே மேட்ச் பண்ணிட்டீங்களே. செல்ஃபி, தோல் மேல கை போடுற மாதிரி எல்லா போட்டோவும் இருக்கு அதுல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? திருப்பி பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் ரீச் கிடைக்கும். ரீச் கிடைச்சதுக்கு அப்புறம் அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் போகல. சரி, நான் யூடியூப்லேயே ட்ரை பண்ணியிருந்தேன்னா, என் நிஷாந்த்ன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் தான் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அவன் தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறா, நீ இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனால் யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவே அப்படின்னு சொன்னான். இன்ஸ்டாகிராம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடுவடா அப்படின்னு சொன்னான். அதனால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அவனால தான் இப்போ வாரிஸ் படமும் இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. மீன்ஸ் பண்ணலாம் போட்டாங்க. அப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் மீன்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ட்விட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, என் ஃப்ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறான், டே ட்விட்டரில் நீ இருக்கடா அப்படின்ட்டு. எனக்கே இப்போ தான் தெரியும் என்ன உங்களுடைய லைஃப் பிளான். என்ன லைஃப் பிளான்? பார்த்துக்கலாம், அவ்வளோதான். விக்ரம் டைலாக் தான் ப்ரோ நமக்கு எப்பவுமே. அதை விக்ரம் டயலில் சொல்லுங்க. இந்த மாதிரி சமயத்தில் வீரர்கள்லாம் அடிக்கடி சொல்கிற டைலாக், பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம், விக்ரம் ஸ்ப்ரோ பண்ணியிருக்கலாமே. விக்ரம் பண்ணியிருக்கலாம், அதில் ஒரு வைப் மட்டும் பண்ணேன். என்ன வைப்? ஒரு வைப் பண்ணியிருக்கேன், அது சொல்லாமே சொல்லுங்க. அந்த விக்ரம் வீடியோ, அந்த விக்ரம் வந்து வருவார்ல ரூம்குள்ள ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு, விக்ரம் வந்து வெளியே நிற்பார்ல, அந்த பொண்ணு சத்தி கத்திக்கிட்டு இருக்கோம்ல, அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீனும் இந்த கேஜிஎஃப் பார்ட் 2ல அந்த ஹீரோயின் வந்து அம்மா வரப்போறாங்க அப்படின்ற ஒரு டைலாக் வரும் தெரியுமா,
அந்த சீனும் அந்த சீனும் அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். லைவ் பர்ஃபார்மன்ஸா ப்ரோ? அதில் ஃபுல்லாக விவோ எக்ஸ் தான் ப்ரோ இருக்கும். எஃப்எக்ஸ் இஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸ் இருக்காது, விவோ எக்ஸ் தான் இருக்கும் அதில். ஆமாம், அதில் வந்து கண்டென்ட்டு இருக்கும், எடிட்டிங் தான் அதிக ஒர்க் இருக்கும் அதில். அதில் நான் சும்மா தான் நின்றுட்டுருப்பேன். அதில் வந்து சும்மா ஃபஸ்ட்டு போஸ்ட் கொடுப்பேன், அப்புறம் சைலன்ஸ் சொல்லுவேன், அப்புறம் அடிப்பேன், அவ்வளோதான். என்ன அடிச்சீங்க? அவங்க வாயை க்ளோஸ் பண்ணணும்ல. நான் சொல்லிடுறேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட்டு தான், எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு அதுவும் ட்ரை பண்ணேன். அந்த கண்டென்ட்டில் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன திங்ஸ் இருக்குமா, பழம் தான் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஃப்ரூட்ஸை வச்சே ஸ்டாப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் ப்ரோ. அந்த அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு சும்மா ஏதாவது தப்போனாலே தங்கச்சியோ அக்காவோ வந்து சொன்னால் நம்ம என்ன எப்படி ரியாக்ட் ஆகும், உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம்ல. அதே மாதிரி தான், அது காமெடி கொண்டு வரணும் அப்படிங்கிறனால தான் கேஜிஎஃப் கொண்டு வந்தேன். புதுசாக பண்ணால் தான் ப்ரோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அதான் அதெல்லாம் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க, அது மூணு நாலு பேரும் பெஸ்ட்டு தான். யாருன்னு சொல்லுங்க. டாப் ஒன்லாம் வாய்ப்பே இல்லை. யாருன்னு சொல்லுங்க. டாப் ஒன்னு சொல்ல முடியாது. டாப் ஒன்லாம் கேட்கல. உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? எனக்கு பிடிச்ச ஹீரோனா விஜய் அண்ணாவை சொல்லலாம், அஜித் அண்ணா சொல்லலாம். நாலு பேர் சொன்னீங்க, ரெண்டு பேர் தான் வந்திருக்கு. அப்புறம் விஜய் தேவர்கொண்டா, அதுக்கப்புறம் சிரஞ்சீவி சார். உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே நீங்க வந்துட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்க வடக்கன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ வெள்ளையா இருக்கீங்க, அதை பார்த்ததுமே ரியாக்ஷன் அந்த அவங்கள மாதிரியே வீடியோ பண்ணிருந்தீங்க. ஓ, நீங்க சொன்ன அந்த வடக்கன் அப்படி பார்த்ததே இல்லை. வடக்கன் வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கும், நீங்க போய் பாருங்க. நான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோக்கு வர மாட்டேன், என் வீடியோ போஸ்ட் பண்ணுறது. சரி, பிடிச்ச ஹீரோயின் ராஷ்மிகா. ராஷ்மிகா எல்லாமே சொல்லுங்க. அதுதான் ராஷ்மிகா, ராஷ்மிகா எங்க பார்த்தாலும் ராஷ்மிகா, ராஷ்மிகா எல்லாமே வேற அதான் சொல்லுங்க. ராஷ்மிகா எல்லாமன்னா திர்ஷா இல்லைன்னா நயன்தாரா, சாய் பல்லவி. சாய் பல்லவி, அவ்வளோ.